वल्मीकतश्रवणतो वसुधात्मनस्ते जातो बभूव स मुनिः कविसार्वभौमः गोधे किमद्भुतमिदं यदमीस्वदन्ते वक्त्रारविन्दमकरन्दनिबाः प्रबन्धाः। श्रीमत्यै गोदाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ கோதாஸ்துதி ஏழாவது பத்தியத்தை நாம் இப்போ அனுபவிக்க இருக்கோம். பிராட்டி சுவாமி தேசிகனை பார்த்து எம்முடைய பிரபந்தங்களை பார்த்து தேவல் சாதிக்கிறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அவ்வளவு இனிமையாக இருக்கா அடியனுடைய தமிழ் பிரபந்தங்கள் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், என்ன ஆச்சரியம் இருக்குமா? ஒரு ஆச்சரியமும் இல்லை, உன்னுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால தான் பல கவிகளுக்கு அந்த கவிதை எழுதக்கூடிய திறனே வருதுன்னு முன்னாடியே அடியன் விஞ்ஞாபிச்சேன்னு சொன்னார். இப்போது அது இருக்கட்டும் சுவாமி, அடியனுடைய ஜனனமோ அவதாரமோ அந்த கோதா பிராட்டியாக அவதாரமோ இப்போ தான் நடந்தது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கவிகள்லாம் இருந்திருக்காரு, அப்போ அவளுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சுவாமி ரொம்ப சமத்காரமாக சாதிக்கிறார். முன்னிருந்த கவிகள் என்னம்மா, ஆதி கவியான வால்மீகியே உன்னுடைய அனுகிரகத்தினால தான் அந்த கவிசாரபோமரா ஆனார் அப்படின்றத ரொம்ப அழகாக இங்கே வெளிப்படுத்துகிறார். வல்மீக்கம்னு சொன்னால் அந்த எறும்பு புற்று, அந்த எறும்பு புற்றை வந்து வசுதா பூமிக்கு ஸ்ரோத்திரம்னு சொல்லுவா, செவி. அப்போ பாம்பு புத்தை வந்து பூமியினுடைய செவின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இப்போ வல்மீக்கத்திலிருந்து தோன்றிய சப்தம் தான் வால்மீகி. வால்மீகியை பற்றி சொல்லச்சு நமக்கு ஒரு சரித்திரம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவர் தபஸ் பண்ணினதாகவும் நாரதரால் திருத்தப்பட்டு தபஸ் பண்ணப்போ அவர் மீது எறும்பு புற்று மூடிண்டு பின்பு அதுலேருந்து வெளிவந்து அவருக்கு ஒரு அனுகிரக விசேஷம் ஏற்பட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதினார்னு ஒரு சரித்திரம் சொல்கிறது உண்டு. அப்போ அதனால் வால்மீகின்னு ஒரு திருநாமம்னு நமக்கு தெரிகிறது. அப்படி உன்னுடைய வசுதா ஆத்மனக, வசுதா ஆத்மனகன்னு சொன்னால் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருச்செவியினுடைய சம்பந்தத்தை பெற்றவர் அந்த வால்மீகி மகரிஷி. அதனாலேயே அந்த முனியானவர் கவிசார பூமராக ஆனாரே. அதனால் கிம் அத்புதம் இதம், கிம் அத்புதம் இதம், கிம் உன்னுடைய பிரபந்தங்களில் இந்த அளவுக்கு வக்தார விந்த மகரந்த நிபாகன் புட்டர், உன்னுடைய திருவடி உன்னுடைய திருவாய் தாமரை இருக்கே அதிலிருந்து உதிர்ந்த இந்த பிரபந்தங்களுக்கு தேன் சொரியும் ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னால் இதில் என்னமா ஆச்சரியன்ற அழகா அப்படின்ற ரீதியில் அழகாக சாதிக்கிறார். இந்த இடத்துல கோதேன்னு போட்டுண்டர் கோதா பிராட்டியே. வசுதா ஆத்மனக, வசுதாத்மனக, வசுதான்னு சொன்னால் பூமி, ஆத்மனகன்னு சொன்னால் பூமி தேவியாகிய அல்லது பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகிய ஷஷ்டி ஏகவச்சனம். தே ஸ்ரவணதா, தேன்னு சொன்னால் தவத்தே, உன்னுடைய ஸ்ரவணம்னா காதுக்கு பெயர், ஸ்ரவணதகன்னு சொன்னால் காதிலிருந்து, அதாவது அந்த புற்றிலிருந்து, அதாவது வல்மீகதா, உன் திருச்செவியாகிய அந்த வல்மீகம், வல்மீகம்னா புற்று, வல்மீகதகன்றது தசில் பத்தியம் சொல்லுவோம், பஞ்சமி பக்திக்கு தஹ பொதுவாக சப்தத்துக்கு ஏற்ற மாதிரி பஞ்சம விபக்தியானது மாறின்னு இருக்கும். ஆனால் தஹான்னு ஒன்று போட்டுட்டா, தஹான்னு ஒன்று போட்டுட்டா அது சௌரியமாயிடும். அந்த சப்தத்துக்கு பதிலாக தஹா போட்டால் பஞ்சமி அர்த்தத்தை கொடுத்துரும். எப்படிப்பட்ட சப்தமாக இருந்தாலும் சரி, எந்த அந்தமாக இருந்தாலும் சரி, ராமம்னா ராமதஹ, சீதானா சீதாதஹ, ரமாதஹ, குருதஹ, அந்த மாதிரி அது ஒரு சுலபம். அப்போ வல்மீகதஹன்னு சொன்னால் வல்மீகம்னா புற்று, புற்றிலிருந்து ஜாதஹ, ஜாதஹன்னு தோன்றிய சஹ முனிகி, ச முனிகி. இந்த சஹன்ற சப்தத்துக்கு பிறகு ஏஷகன்ற சப்தத்துக்கு பிறகும் பொதுவாக அகாரம் நீங்களாக எந்த எழுத்தை கொண்டு ஆரம்பித்தாலும் அந்த பதங்கள் வந்தாலும் அந்த விசர்க்கமானது லோபமாயிடும். அப்போ ச முனிகி, அந்த வால்மீகி முனிவர் கவி சார்வபௌமக பபூவ, சார்வபௌமன் சொன்னால் சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தியாக ஆனார் என்றோ, பபூவன்றது பூதாத்தனுடைய லிட்லகாரம், ஆனாரே அப்படின்னு. ஏன்னா இந்த கடந்த ரொம்ப மிக கடந்த காலம் இது, அதுக்காக போட்டுண்டார். பக்திர அரவிந்த மகரந்த நிபாக, பக்திர அரவிந்த, உன்னுடைய திருமுகமாகிய தாமரையிலிருந்து மகரந்த நிபாகனா நிபம்ன்றது அந்த ஒற்றுமையை சொல்கிறது. தேன் மாதிரி அமீ பிரபந்தாக, அசௌ அமீன்றது ஒரு சப்தம் புரோணது, அமீன்றது பன்மையில், பிரபந்தாகாக்கு அது அப்ஜெக்டிவ். இந்த பிரபந்தங்கள், அதாவது உன்னுடைய திருப்பாவை, உன்னுடைய நாச்சியா திருமொழி போன்ற பிரபந்தங்கள் ஸ்வதந்தே, ஸ்வது தாத்துலேருந்து வருது, ஸ்வதத்தே ஸ்வதேதே ஸ்வதந்தே, இது பிடித்தெடுத்தல் அர்த்தத்தில் வரும், பிடிக்கிறது, சுவையாக இருக்கிறது,
சுவாமி நிறைய இடத்துல இந்த சுதத்தை தாதுவை பயன்படுத்தியிருக்கார். கஸ்மை ஸ்வதேயத்தை யாருக்கு ருசிக்கும்னு வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி கேட்குறார். அஸ்வதந்தன்னு தசாவதார சுதத்தையும் இருக்குது, காலிந்தி ரசிகாய அந்த பத்தியம் நினைக்கிறேன், அதுலேயும் வருது. அது மாதிரி மிகவும் இனிக்கின்றன அப்படின்னு சொன்னால் எத்து இதம் கிம் அத்புதம் அப்படின்னு கேட்குறார். இல்லை முதல்ல எத்தை முதல்ல கூட போட்டுக்கலாம். எத்து வக்ராரவிந்த மகந்த நிபாகா அமி பிரபந்தாகா ஸ்வதந்தே கிம் அத்புதம் இதம் கிம் அத்புதம் அப்படின்னு கேட்கலாம். இது என்ன ஆச்சரியமாக அது இல்லை, ஒரு ஆச்சரியமும் இல்லை. உன்னுடைய திருச்செவி சம்பந்தத்தினாலேயே அந்த வால்மீகி மகரிஷி அப்படிப்பட்ட கவிசாரபூமராக ஆனார். அப்போனா உனக்கு இயல்பா எவ்வளவு அந்த இனிமையான வாக்கு வாக்கை பிரதானம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும்ன்றது இதுலேருந்து தெரியறதுன்ற ரீதியில் அழகாக சாதித்தார். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, கோதே வசுதாத்மனஹ தே ஸ்ரவணத வல்மீகத ஜாத்தக ச முனிகி கவிசார்வபூமஹ பபூவ பக்தராரவிந்த மகரந்த நிபாக அமீ பிரபந்தாக ஸ்வதந்தே யத் இதம் கிம் அத்புதம் அத்புதம் கிம் அப்படின்ற ரீதியில் அண்மையமாறுது. அர்த்தத்தை பார்த்தோம்னா, கோதே கோதா பிராட்டியே வசுதா ஆத்மனஹ வசுதாத்மனஹ சந்தி ரெண்டு ஆகாரமும் சேர்ந்து ஒரே ஆயிடுது. வசுதாத்மனகன்னு சொன்னால் ஆத்மசப்தம், ஆத்மன்னு ஆத்மா ஆத்மானும் ஆத்மானக ஆத்மனகனா ஷஷ்டி ஏகவச்சனம். பூமி தேவியினுடைய அம்சமாக அல்லது அவதாரமாக இருக்கக்கூடிய தே ஸ்ரவணதா உன்னுடைய திருச்செவி அதாவது அந்த வல்மீகம் பாம்பு புற்று ஸ்ரவணத்தகவும் வல்மீகத்தக ரெண்டுமே வந்து பஞ்சமி பக்தி. அதிலிருந்து செவியாகிய புற்றிலிருந்து ஜாத்தகன்னு சொன்னால் தோன்றிய ச முனிகி அந்த வால்மீகி என்கிற முனிவர் கவிசார்வ பூமகா கவி சக்கரவர்த்தியாக பபூவ ஆனார். பக்தராரவிந்த மகரந்த நிபாகா அமி பிரபந்தாக பக்திரம்னா திருமுகம், அரவிந்தம்னா தாமரை, மகரந்தம்னா தேன், நிபம்னா அதை ஒற்று இருத்தல். அப்போ திருமுக தாமரையிலிருந்து வெளிவந்த தேன் போன்ற வெளிவந்த இந்த பிரபந்தங்கள் உன்னுடைய தமிழ் பாசுரங்கள் இருக்கே ஸ்வதந்தே மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. எது இதம் என்கிற இந்த விஷயமானது என்ன அற்புதம், ஒரு அற்புதமும் இல்லை, இது சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரீதியில் அழகாக சாதிக்கிறார் இந்த ஏழாவது பத்தியத்தில் நம்முடைய கவிதாருக்கு சிம்மம். ஸ்ரீமதி கோதாய நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஸ்வராய நமஹ.